எல்லோருக்கும் வணக்கம். ஷேர் மார்க்கெட்டில் எல்லாருக்குமே லாபம் கிடைக்குமா, எல்லாருனாலையும் இந்த ஷேர் மார்க்கெட்டில் பணம் நஷ்டமாகாத மாதிரி சேவ் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னா அதுக்கு ஒரு வழி இருக்குது. அதாவது இந்த லிக்விட் பிசிடிஎஃப்னு ஒன்று இருக்குது, இதில் நீங்கள் பணம் போட்டு வச்சிங்கன்னா அது எப்போவுமே 1000 ரூபாய்க்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் இவன் வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து என்ன பண்ணுவான்னா, உங்களுக்கு வந்து எப்படி பேங்க்கில் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது அது மாதிரி இவனுக்கு வர்ற இன்கம்மை வந்து உங்களுக்கு வாரமான ஒரு யூனிட்ஸாக உங்களுக்கு கிரெடிட் பண்ணிகிட்டே வருவான். இந்த லிக்விட் பீஸ்னுடைய டெப்த்தை பார்த்தீங்கன்னு வச்சுக்கிட்டுங்களேன், நீங்களே நினச்சா கூட ஒரு 5 ரூபா 10 ரூபாய்ன்னு லாஸுக்கு விற்க முடியாது. 1000 ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா மிஞ்சி போனால் 1 பைசா நஷ்டத்துக்கு விற்பீங்க. அல்லது நீங்களே நினச்சா கூட ஒரு 1500 ரூபாய்க்கெல்லாம் போய் விலை அதிகமாக கொடுத்து வாங்க முடியாது. வாங்கினா விற்கிறவங்களுக்கு சந்தோஷம் தான், பட் உங்களுக்கு எந்த விதமான பிரயோஜனம் இல்லை. ஏன் அப்படின்னா இந்த ETF எப்போவுமே 1000 ரூபாய்க்கே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு வந்து வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு டிவிடெண்ட் அப்படின்றது உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் யூனிட்ஸாக. ஆனால் ஒரு நண்பர் என்ன பண்ணுறாரு, இந்த லிக்விட் பீஸில் பணத்தை சேமிக்காமல் இந்த மாதிரி விப்ரோ நான் தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கேன், நான் வாங்க கீழே இறங்கிட்டே இருக்கு. ஸோ நான் வந்து எப்படியோ விப்ரோ வாங்கி ஏவரேஜாக எனக்கு லாபம் கொடுக்குதோ இல்லையோ, பட் நான் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு பணத்தை நான் ஷேர் மார்க்கெட்டில் சேர்த்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த நிஃப்டி பீஸில் பணத்தை போட்டிங்கன்னா தான் அது ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை சேர்த்துற மாதிரி. என்றைக்காவது ஒரு நாள் வேணும்னா கூட நீங்கள் வாங்கின விலை அப்படியே இருக்கும், விற்றுட்டு அது போக உங்களுக்கு யூனிட்ஸும் அடிஷ்னலாக கிரெடிட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் ஷேர் மார்க்கெட்டில் சேவ் பண்ணுற மாதிரி. கிட்டத்தட்ட 3% தான் ஒரு வருஷத்துக்கே வட்டி கிடைக்கும் அந்த லிக்விட் பீஸில். நீங்கள் பேங்க்கில் போட்டிங்கன்னா ஒரு 5, 6, 7 அப்படின்றது 10 இயர் பொறுத்து கிடைக்கும். பட் இது நீங்கள் 10 நாள் போட்டாலும் அதே 3% அப்படின்ற வட்டிங்கிற மாதிரி ஏங்கிளில் கிடைக்கும். 1 வருஷம் வச்சுருந்தாலும் அதே ஏங்கிளில் தான் கிடைக்கும். சோ மணி சேவ் பண்ற இடம்னு பார்த்தா லிக்விட் பீஸ் தான் ஷேர் மார்க்கெட்ல. பட் நீங்க சொல்ற கான்செப்ட் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. எது எப்படியோ நீங்க வந்து இந்த ஷேரை விற்க போறது இல்ல, நீங்க சேவ் பண்ணிட்டே வர்றீங்க, மறுபடியும் லாபம் வரும்போது வித்துக்கலாம் அப்படிங்கற எண்ணத்துல இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த வகையில நீங்க பணத்தை சேவ் பண்றது ஓகே தான். ஆனால் இதுலேயும் ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்குது. இவர் சொல்கிற மாதிரி நம்ம இப்போ ஒரு நிஃப்டி இண்டெக்ஸில் பணம் போட்டுக்கிட்டே வரோம்னு வச்சுங்களேன், அவர் வாங்க கீழே போயிட்டே இருக்கு. ஸோ மணியை சேவ் பண்ணிக்கிட்டே வர்றாரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து நிஃப்டி இண்டெக்ஸ் கண்டிப்பாக திரும்பி வந்துடுவான், 1 வருஷம் கழிச்சோ 2 வருஷம் கழிச்சோ கண்டிப்பாக திரும்பி வருவான் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகம். பட் இதே நீங்கள் வந்து விப்ரோ ஷேரில் இப்படி தொடர்ந்து வாங்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா அது ஒரு இண்டிவிஜுவல் ஷேர். நாளைக்கே வந்து விப்ரோனுடைய ஃபவுண்டர் வந்து வேறு ஏதாவது புதுசாக இன்னொரு கம்பெனி ஆரம்பித்து அங்கே கான்சன்ட்ரேட் பண்ணுறாரு அப்படி இப்படின்னு நிறைய சில ஃப்ளக்சுவேஷன்ஸ்க்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் இது ஒரு நல்ல ஷேராக இருக்கும் பட்சத்தில் திரும்பி மேலே வந்துடும். ஸோ திரும்பி மேலே வரக்கு வாழ்த்துக்கள். ஸோ உங்களுடைய கான்செப்ட் வந்து மணி சேவ் பண்ணுறீங்க அப்படின்றது கரெக்டு தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நிஃப்டி இண்டெக்ஸில் வந்து தைரியமாக சேர்த்திட்டே வரலாம். பட் இந்த மாதிரி இண்டிவிஜுவல் ஸ்டாக்ல வந்து அந்த ட்ரிகர் வர வரைக்கும் சேர்த்துக்கிட்டே போக வேண்டியதான். ஏதாவது ஒரு ட்ரிகர் நடந்து மேலே வரணும், அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதுதான். நண்பர்களே, நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக சூப்பராக கடந்த 10 நாளாக மேலேயே தொடர்ந்து ஏறி வந்துகிட்டே இருக்கான். இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷேர் மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட 100 பாயிண்ட் ஏறி இருக்கான். ஸோ இன்றைக்கி முக்கியமான நியூஸ் என்ன ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய மார்க்கெட் தொடர்ந்து மேலே ஏறி வரக்கு அமெரிக்க ஷேர் மார்க்கெட்டும் காரணம். ஏன் அப்படின்னா அவன் பெரிய அளவில் இறங்கலை. ஸோ அதே மாதிரி இந்த ட்விட்டர் அப்படின்ற ஷேர் பற்றி உங்களுக்கு தெரியாது இல்லை, இந்த எலான் மஸ்க் இந்த ஷேரை வாங்குறேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் வாங்கலன்னு சொல்லிவிட்டு மறுபடியும் வாங்குறேன்னு சொல்லிவிட்டு பல பிரச்சனைகள் ஓடிட்டுருக்கு. இதனால் என்ன நடக்குதுன்னா, ஜாலியாக 34 ரூபாயிலிருந்து அவன் 50 ரூபா போக வேண்டியது, மறுபடியும் 35 ரூபா வந்தான்னா மறுபடியும் 50 ரூபா போகணுன்னு பெரிய அளவில் பணம் சம்பாரிச்சு கொடுத்துட்ருக்கு. ஆனால் இப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த ட்விட்டரில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு வந்து வயிற்றில் புளியை கிடைக்கிற மாதிரி ஏதோ ஒரு ரூமர் ஒன்று ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி எலான் மஸ்க் வந்து பெரிய அளவில் ஷேரை வாங்கிட்டாருன்னா 75% வேலையாட்களை குறைச்சிருவார் அப்படின்ற மாதிரி. பட் ட்விட்டர் என்ன சொல்லுதுன்னா, தயவுசெய்து தேவையில்லாத ரூமர்லாம் நம்பாதீங்க, யாரும் கவலைப்படாதீங்க, முதல்ல டீல் முடிட்டு டீல் முடியும் போது இந்த மாதிரி தான் ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கும், யாரும் பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ட்விட்டர் கிளாரிஃபிகேஷன் பண்ணியிருக்கு. எது எப்படியோ நம்மளுக்கு அமெரிக்கக்காரன் வந்து பெருசாக இறங்காமல் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டை சிறுக சிறுக மேலே ஏற்றி தான் கொண்டு வந்துட்டு இருக்கான். இன்றைக்கி நம்மளுடைய பெரிய முதலாளி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்னுடைய ரிசல்ட் இருக்குது. அந்த ரிசல்ட்டை முன்னிட்டு பயங்கர வால்டிலிட்டியாக இருக்கான், மேலே ஏறான் இறங்குறான், மேலே ஏறான் இறங்கிறான், அதனால் ரொம்ப வால்டிலிட்டியாக தான் இருக்கான். பார்க்கலாம் ரிலையன்ஸ் ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு வந்து மார்க்கெட்டுக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இருக்கிறதுலே முக்கியமாக இன்றைக்கி நம்ம கவனித்து பார்க்க வேண்டியது என்ன, உலகமே உத்து பார்க்குது என்ன அப்படின்னு பார்த்தா ஆக்சிஸ் பேங்க் தான். ஆக்சிஸ் பேங்க் நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட 7% மேலே ஏறிட்டான். அப்போ ஆக்சிஸ் பேங்க் இப்போ பார்க்கல கிட்டத்தட்ட 8% ஏறியிருக்கான். இண்டஸ்இன்ட் பேங்க் தான் நேற்று நல்லா ரிசல்ட் கொடுத்துருந்தான், ஆனால் அவனை பிடிச்சி கும்மு கும்முன்னு கும்மி விட்டாங்க. நான் என்ன பண்ணியிருந்திருக்கணும், தீபாவளி ஏன்னா இந்த ஆக்சிஸ் பேங்க் வந்து தீபாவளி பிக்கை வாங்கிக்கலாம்னு தான் நினச்சிட்டு இருந்தேன். இந்த இண்டஸ்இன்ட் பேங்கை கழட்டி விட்டப்பவே நம்ம போய் ஆக்சிஸ் பேங்க் எடுத்திருந்தேன்னா எனக்கு இப்போவே 4-5 நாளில் 8% ப்ராஃபிட் கொடுத்துருப்பான். இவன் எனக்கு 1 வருஷம் கூடி 10% ப்ராஃபிட் கொடுத்தான். இந்த ஆக்சிஸ் பேங்க் எனக்கு ஒரு தீபாவளிக்கு முன்னாடியே நம்மளுக்கு லாபத்தை கொடுத்துருப்பான் போல். எனிவே கொஞ்சம் கேப் விட்டு வச்சுருந்தேன், அது நல்லது தான்.
நண்பர்களே, இன்றைக்கி சில முக்கியமான ஷேர்ஸ் வந்து ஏன் ஏறுச்சு ஏன் இறங்குச்சு அப்படின்றது பார்ப்போம். அதில் முதல்ல வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் ஷேர் வந்து ஏன் 3% இறங்கின அப்படின்றது பார்க்கலாம். ஆக்சிஸ் பேங்க் கொடுத்த மாதிரியே தானங்க இந்த பஜாஜ் ஃபைனான்ஸு நல்லா அருமையான ரிசல்ட் கொடுத்துருக்கான். பட் இருந்தாலும் அவன் வந்து இன்றைக்கி 2.5% இறங்கியிருக்கான். ஸோ இந்த ரிசல்ட்டு நல்லா இருந்தாலும் பிடிச்சி இறக்கி விட்ருக்காங்க. மார்க்கெட்டினுடைய எக்ஸ்பெக்டேஷன் ஸ்ட்ரீட் எஸ்டிமேட்டிங்களை மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு வார்த்தை சொல்லி இறக்கி விட்றானுங்க. ஆனால் உண்மையான காரணம் என்னென்னா, திருப்பூர் புல்ஸ் வந்து இந்த பஜாஜ் ஃபைனான்ஸ் வாங்கி 31 நாளாக வந்திருக்கு. ஏதாவது ஒரு 500-1000 ரூபாயாவது லாபம் கிடைக்குமான்னு. ஸோ அந்த திருப்பூர் புல்ஸ் வாங்கினதுனால தான் அனைவரும் இந்த ஷேர் இறங்கி போச்சுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நல்ல ரிசல்ட் கொடுத்தோம். அந்த திருப்பூர் புல்ஸ் தான் தேடிட்டு இருக்கேன், பார்த்தா சொல்லுங்க. அடுத்து இந்த சென்சார் டெக்னோடைய ரிசல்ட் வந்து நான் ரொம்பவுமே உன்னிப்பாக அதை கவனிச்சிட்டே இருந்தேன். ஒரு பெரிய டனலுக்குள்ளே நம்மளை போட்டு உள்ள நடுவில் கொண்டே விட்டுட்டாங்கன்னா நம்ம ஒன்றா அந்த பக்கம் நடந்து போகணும் இல்லைன்னா இந்த பக்கம் நடந்து போகணும். எந்த பக்கம் கிட்டத்தட்ட 10-15 கிலோமீட்டர் போனாலும் நம்மளுக்கு வந்து அந்த டனலுக்குள்ளேயே நடந்துட்டு இருந்தோம்னா எவ்வளோ கடுப்பாக இருக்கும். அது மாதிரி தான் சென்சார் டெக்குக்கு வந்து நேற்று ரிசல்ட் வந்திருக்கு. அது வந்து ஒரு ட்ரிகராகி மேலே வருவானா அப்படின்ற மாதிரி நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்றைக்கி ஒரு 1.5% இறங்கினதுக்கு காரணம் வந்து அவனுடைய ரிசல்ட்டு தான். அவனுடைய ரிசல்ட் வந்து ரொம்பவுமே பழிக்கிற மாதிரி இல்லை. அவனுடைய ரிசல்ட் வந்து ஓகே, ஓரளவுக்கு எதிர்பார்த்த அளவு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு மன வருத்தம்னா, வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா ஒரு மலை மேலேருந்து ஒரு ட்ரம்மை உருட்டி விட்டால் எப்படி அது எந்த இடத்துலையுமே நிற்காமல் கீழே அழகாக ஓடி வந்து நிற்கும் அடிவாரத்தில். அது மாதிரி அவன் கிட்டத்தட்ட மேலே 533-218 வந்துட்டான். உங்களுக்கு பார்க்குறக்கு அடடா அச்சுச்சோன் இருக்கும். பட் இருந்தாலும் 5 இயர்ஸ் டேட்டா எடுத்து போட்டு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி 100லேருந்து மேலே போய் 443 வரைக்கும் போயிட்டு இப்போ 218 அப்படின்னு வந்திருக்கான். கோவிட்டுக்கு முன்னாடியே இவன்லாம் 270-300 ரூபாய்க்கு மேலே இருந்தவன் தான். ஸோ இப்போ கோவிட் லெவலுக்கு இறங்கி வந்துட்டான் சென்சார் டெக்கு. ஸோ இந்த சென்சார் டெக்னுடைய சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ப்ராஃபிட் வந்து இறங்கியிருந்தாலும் அவன் இன்னும் ப்ராஃபிட்டில் தான் இருக்கான், ஒரு லாபகரமாக தான் இருக்கான். பட் இருந்தாலும் இன்னுமே மேலே ஏறி வரல, பார்க்கல. இது ஒரு ட்ரிகர் பாயிண்ட்டாக இருந்து இல்லை ஒருவேளை இன்னும் கொஞ்சம் தூரம் அடிவாரத்தில் நின்னது பத்தாது, உள்ள பாதாள லோகம் போகலான்னு சொல்லிட்டு கீழே இன்னொரு 100 ரூபா வரைக்கும் போயிட்டு மேலே வருவானோ என்னன்னு தெரியல. அடுத்தது லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் நம்ம இல்லை கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்காங்க. வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்தோம்னா கீழே 8500 போனவன் மேலே அருமையான லாபங்க. 5 வருஷத்தில் நான் பார்க்குறேன், 5 வருஷத்தில் பார்த்தாலும் மேலே வந்து 8000 கீழே 3000 வரைக்கும்லாம் போயிட்டு மறுபடியும் நல்லா அருமையான லாபம். ஏன் இன்னைக்கு இவன் 1% 2% பக்கம் ஏறி இருக்கு அப்படின்னா, அதாவது இந்த லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸே, லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ்னு ஒரு சப்சிடரி ஒன்று வச்சிருக்காங்க. அதில் வந்து இப்போ ஒரு 50 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க போர்டு சொல்லியிருக்காங்க. பட் இந்த 50 கோடி அப்படின்றது வந்து ஒரு செக்யூர்டு லெண்டிங் கிடையாது, ஒரு அன்செக்யூர்டு லெண்டிங். அந்த கடன் திரும்பி வரலாம் திரும்பி வராமையும் போகலாம் இந்த கம்பெனி திவாலாச்சுன்னா. ஏங்க அவங்க போர்டுக்கு தெரியாதாங்க அவங்களுடைய சப்சிடரி லாபம் பண்ணுமா பண்ணாதான், பணத்தை திருப்பி கொடுக்குமா கொடுக்காதான்ட்டு. ஸோ அவங்க வந்து அந்த பணத்தை திருப்பி அன்செக்யூர்டாக இருந்தாலும் அது கம்பல்சரி கன்வெர்ட்டிபிள் டிபென்ச்சராக இருந்தாலும் சரி, இது 50 கோடி அப்படின்றது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு அவங்க ஒரு முடிவு எடுத்திருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு 1.5% அப்படின்றது ஏறியிருக்கான். இந்த மாதிரி நியூஸ் வரும்போது தான் நம்ம இந்த ஷேரே வந்து நிறைய பேருக்கு கண்ணுக்கு தெரியும். அதனால் தப்பு கிடையாதுன்னு தான் எனக்கும் தோணுது. எம்ஃபேசிஸ்னுடைய ரிசல்ட்டு இன்றைக்கி ஓரளவுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட்டினுடைய ரியாக்ஷன் அப்படின்னு பார்க்கும்போது 5% பக்கம் இறங்கியிருக்கான். ஸோ 5% இறங்கியிருக்கான்னா இதுதான் காரணம் எம்ஃபேசிஸ். பெர்கர் பெயிண்ட் வந்து தொடர்ந்து கொஞ்சம் நாளாக இறங்கவுமா இருக்குங்க. இப்போ 1 இயர் டேட்டா அப்படின்றது போட்டு பார்த்தோம்னு வச்சுங்களேன், மேலே 800 ரூபாயிலிருந்து எப்போல்லாம் ஒரு டவுன் அப்படின்னு போகிறானா அப்போல்லாம் வந்து நம்மளுக்கு ஒரு ரெக்கவரின்னு இருக்குது. ஸோ இப்போ மறுபடியும் வந்து சப்போஸ் ஒரு சேனல் பேட்டர்ன் கிரியேட் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா இந்த 580-550 அப்படின்ற இடத்துல சப்போர்ட் எடுத்து மறுபடியும் ஒரு 700 வரைக்கும் வரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் சமீபத்தில் ஒரு 6 மாதம் முன்னாடி என்ன நியூஸ் வந்துச்சுன்னா, இந்த மாதிரி பெயிண்ட் கம்பெனிகள் எல்லாத்துக்குமே பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி வந்துச்சு. ஏன்னா ஒரு 10,000 கோடி அடிஷ்னல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இந்த மார்க்கெட் ஷேரை பிரிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி வந்தது. ஸோ அந்த சமயத்தில் பர்கர் பெயிண்ட்டு, ஏஷியன் பெயிண்ட்டு, இன்னும் சில கம்பெனிகளுக்கெல்லாம் கொஞ்சம் ப்ரெஷராக தான் இருந்தது. அந்த நியூஸ் எல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா இப்போ மறுபடியும் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் ஆகி கீழே இறங்கிட்டு இருக்கானுங்க. ஸோ 550 ஒரு சப்போர்ட் எடுத்தானா ஒரு சேனல் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா 700 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே இருக்குது. அதாவதுங்க, டெல்கிவரி அப்படின்ற ஷேர் வந்து ஐபிஓ வந்ததுக்கப்புறம் எப்படி ஜொமேட்டோலாம் மேலே போனான், அது மாதிரி இவனு வந்து 1 இயர் டேட்டா எடுத்து பார்க்குறோன்னு வச்சிங்களேன், இப்போ 500 ரூபா ரேஞ்சில் ஐபிஓவில் வந்தவன் மேலே கிட்டத்தட்ட 700 ரூபா வரைக்கும்லாம் போயிருக்கான் டெல்கிவரி. இப்போ இந்த 2 நாளில் எடுத்து பார்த்தீங்கன்னா, 5 நாள் எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30% இறங்கியிருக்கான். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து என்னென்னா, அவனுடைய லோயர் ஃப்ரீஸ் வந்து 20% இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, டெல்கிவரியினுடைய லோயர் ஃபீஸு அப்பர் ஃபீஸ் வந்து 20% வச்சுருக்காங்க. இது முதல்லையே 5%, 10% இருந்ததுன்னா இவ்வளோ பெரிய இம்பேக்ட் இருந்திருக்காது. பட் எனிவே, இப்போதைக்கு அவங்க ஏன் இறங்கிட்டு இருக்காங்க டெல்கிவரி
இப்படி லாபத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் இதனால தான் ஐபிஎல்ல லாபம் வந்துனா கொஞ்சம் புக் பண்றதுல தப்பு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஸோ 500 ரூபாய் ரேஞ்சில் வந்துட்டு 700 ரூபாய் போயிட்டு ஏன் இப்போ 387 ரூபா வந்திருக்காங்கன்னா அவங்களுடைய மேனேஜ்மெண்ட் வந்து என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்கன்னா இப்போ இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கு, அதனால நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து பெரிய அளவில் செலவு பண்றதில்ல. ஸோ ஷிப்மெண்ட்டே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கு இந்த ஃபெஸ்டிவ் சீசன்லேயே அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அனௌன்ஸ்மெண்ட் விட்டதுனால மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் சரியில்லாதனால அவன் இந்த 2-3 நாளில் 30% பக்கம் இறங்கியிருக்கான். நண்பர் ஒருத்தர் இவர் தான் புதுசாக கண்டுபிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேங்க, வேரியபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்ட்டு. அதாவது எஸ்ஐபி அப்படின்றது வந்து மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ, இன்றைக்கி பார்த்தீங்களா மார்க்கெட் மேலே ஏறி தான் வந்துட்டு இருக்கான். இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன், எங்கே பார்த்தீங்களா ஏற்கனவே நான் வந்து பல தடவை வந்து நிறைய தடவை வாங்கியிருக்கேன், மார்க்கெட் ஏறினாலும் சரி இறங்கினாலும் சரி நான் தொடர்ந்து எஸ்ஐபியில் வாங்கிறது நான் நிறுத்துறதே இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்களா எஸ்ஐபியில் வந்து வாங்கிடுச்சு நிஃப்டி பீஸ் அப்படின்றது. ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு பொதுவாக வேரியபிள் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், அதாவது சேஞ்ச் பண்ணிக்கிறோம் நம்மளுடைய மெத்தடாலஜி வந்து மார்க்கெட் ஏறுதோ இறங்குதோ நான் பாட்டுக்கு தொடர்ந்து வாங்கிட்டே சிஸ்டமேட்டிக்காக ஒரு குறிப்பிட்ட பீரியடில் குறிப்பிட்ட அமௌண்ட்டுக்கு நான் வாங்கிட்டே இருப்பேன் அப்படின்ற அந்த சிஸ்டமேட்டிக்காக வாங்காமல் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஒரு 17,000 கீழே மார்க்கெட் எப்போ வருதோ நான் அப்போ தான் வாங்குவேன், கொஞ்சம் லோ வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட் தான் பண்ணுவேன், நான் மேலே ஏறி போய் வாங்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி பண்ணால் கூட நம்மளுக்கு ஓரளவுக்கு நல்ல லாபகரமாக தான் இருக்குது அப்படின்றாரு. பட்டு மார்க்கெட் தொடர்ந்து மேலே ஏறிட்டே போயிட்டு இருந்த சமயத்தில் அது கீழே வராது. பட் இப்போ சைட்வேஸாக இருக்கிறதுனால இவருக்கு அடிக்கடி 17,000 கீழே 4-5 தடவை இந்த வருஷத்தில் ஒரு என்ட்ரி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். ஒரு நண்பர் வந்து டாடா பவர் பற்றி கேட்டுருக்காருங்க, பாருங்கள் டாடா பவர்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு அடுத்த 10 வருஷத்துக்கு பிளான் வச்சுருக்காங்க, ஒரு 60,000-70,000 கோடி செலவு பண்ணி பவரில் வந்து பெரிய அளவில் வரணும்னு. ஸோ இப்போதைக்கு இது ஒரு வேல்யூ இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் இருக்கும், யாருக்கு தெரியும் ஒரு 5 வருஷம் கழிச்சு டாடா பவர் 1,000 ரூபா கூட போகலாம், இதெல்லாம் 70 ரூபா இருந்தவங்க தான் 300 ரூபா வரைக்கும் போகலாம். இப்போ அதே மாதிரி இப்போ அந்த ரேஞ்சிலேருந்து 1,000 ரூபா வரைக்கும் போகலாம் ஒரு 10 வருஷம் டார்கெட்டில் அப்படின்றது என்னுடைய எதிர்பார்ப்பு. தீபாவளி ட்ரேடிங் பற்றி நம்ம நேற்றே பேசியிருந்தோம். ஸோ தீபாவளி ட்ரேடிங்கில் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன டைமில் இருக்கும், 6:30 to 7:30 வரைக்கும் நார்மல் ட்ரேடிங் அவர்ஸாக இருக்கும், 1 மணி நேரம் தான். ஸோ தீபாவளி அப்படின்றது வந்து செல்வம் சேரும் அப்படின்ற நாள் அப்படிங்கிறதுனால நம்ம அந்த காலத்திலிருந்தே என்ன பண்ணுறாங்க, தீபாவளி டைமில் புது கணக்கு தொடங்குறாங்க நார்த் இந்தியா சைட்லாம். ஸோ அதனால் அவங்க முதல்ல ஷேர் மார்க்கெட் இருந்த காலத்தில் அவங்க கை மேலே அவங்க இருந்ததுனால அந்த முகூர்த்த ட்ரேடிங் அப்படின்றது அவங்க கொண்டு வந்து அவங்க அந்த ப்ராசஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அந்த 1 மணி நேரம் அப்படின்றது இருக்கும். நண்பர் ஒருத்தர் அவர் வச்சிருந்த ஷேர் ஏறணுன்னே ரொம்ப குஷி ஆகிட்டார். இந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க் உங்களுக்கு தெரியாது, ஐபிஓ வந்ததுக்கப்புறம் அவன் ஏறவே இல்லை இறங்கவும் இல்லை, ஒரு மாதிரி கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்தான். ஸோ இந்த சமயத்தில் 510 ரூபா பக்கம் லிஸ்ட் ஆனவன் கீழே 465 வரைக்கும் போயிட்டு இப்போ 485 ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். எல்லாத்துக்குமே அவங்கவுங்க ஷேர் மேலே ஏறி வந்தால் அது ஒரு சந்தோஷம் தாங்க. ஒரு நண்பர் என்ன சொல்கிறாரு, இந்த என்ஐடி தேருமா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த என்ஐடி இயர் டு டேட் அப்படின்ற சார்ட் போட்டு பார்த்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், கொஞ்சம் இறங்குற மாதிரி ஏறி இருக்கான். ஆனால் இவனை 5 மேக்ஸிமம் டேட்டா அப்படின்றது போட்டு பார்த்தோன்னு வச்சுங்களேன், இவன் லிஸ்ட் ஆனதுலேருந்து 2002 மேலே இவனுடைய பேட்டர்ன் என்ன, மேலே 150 அப்படின்ற மாதிரி போயிட்டு மறுபடியும் கீழே இறங்கிடுறான், மறுபடியும் ஒரு ரெக்கவரி மறுபடியும் ஒரு டவுன் அப்படின்றான். இப்போ இந்த கோவிட் சமயத்தில் நல்ல எல்லா ஷேருமே ரெக்கவரி ஆனான். அப்போ அந்த சமயத்தில் வந்து இவன் என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னா கிட்டத்தட்ட 90 ரூபாயிலிருந்து மேலே 652 ரூபா, ஆமாம் எல்லாத்துக்குமே மேலே ஏறினதுக்கப்புறம் தான் ஓவர் வேல்யூவேஷன் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ 657 இறங்கி இப்போ 287 வந்துட்டான். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அடுத்து இவன் 150 ரூபாயோ அல்லது ஒரு 100 ரூபாயோ வந்தான்னா அங்கே சப்போர்ட் எடுத்து மறுபடி இப்போ எப்படி ஒரு ஹை கொடுத்தானோ அது மாதிரி மேலே ஒரு 600 ரூபாயோ 1,000 ரூபா கூட வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலங்கள்னு பார்த்தா ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஏங்க ஆமாங்க, கண்ணை முடிச்சு பாருங்கள், இப்போ மேலேருந்து இந்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணுற கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆயிருக்கு அப்படிங்கும் பொழுது அந்த அடுத்த பேட்டர்ன் அதே மாதிரி 150 ரூபா 100 ரூபாயின்னு வந்தால் சந்தோஷம் தான் படணும், ஏன்னா மறுபடியும் அடுத்த பேட்டர்ன் ஃபார்ம் பண்ண போகிறான்னு அர்த்தம். நண்பர்களே உங்களுக்கு தெரியாது இல்லை, நம்மளுக்கு சொந்தமாக ஒரு வீடு இல்லை வேலைக்கு போகிற இடத்துல அப்படின்னா நம்ம ஒன்றா வாடகைக்கு எடுக்கணும், அப்போ வாடகை வெட்டியே போகுதுன்னு நினைப்போம். அதுக்கு பொதுவாக போக்கியத்துக்கு கொடுத்து வாங்கிட்டோம்னா லீஸுக்கு எடுத்துட்டோம்னா நம்ம வாடகை அந்த எவ்வளோ டென்யூர் இருக்கிறோமோ அது முடிஞ்சு வெளியே போகிறப்ப இப்போ நம்ம பணத்தை அப்படியே அல்வா குட்டி மாதிரி திரும்பி வாங்கிக்கலாம். அந்த ஹவுஸ் ஓனர் அந்த பணத்தை வச்சு ஏதாவது தொழிலில் போட்டிருப்பார், இல்லைனா வட்டி வாங்கி சாப்பிட்ருப்பார், எந்தையோ பண்ணிட்டு போகிறார். பட் நம்மளுக்கு நம்ம பணம் திரும்ப வந்துடுது, நம்ம அந்த இடத்துல லீஸுக்கு வாடகை எடுத்து தங்கிட்டு ஒரு பிரச்சனை இல்லாமல் வந்துடலான்னு நினைக்கிறோம். ஆனால் நிறைய நேரங்களில் வந்து லீஸுக்கு போன பணம் திரும்பி வர்றதுக்கு பல காலத்தான் பல பிரச்
நீங்கள் யாராவது இதுக்குண்டான ஐடியா ஏதாவது ஏற்கனவே யாராவது இந்த மாதிரி பண்ணியிருக்கீங்கன்னா தயவுசெய்து பதவிடுங்க. ஸோ எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு வகையில் உபயோகமாக இருக்கும். என்னை பொறுத்த வரைக்கும் ஷேர் மார்க்கெட்டில் தான் எனக்கு ஐடியா இருக்குது, பாண்டில் தான் ஐடியா இருக்குது. பட் அதெல்லாம் ஏன் அவ்வளோ ரிஸ்க் எடுக்கணும், நம்ம நண்பர்கள் வேறு ஏதாவது புதுசு ஐடியா கொடுக்குறாங்களா அப்படின்ற மாதிரி பார்ப்போம். இன்றைய தகவலாம் உங்களுக்கு உதவியாக இருந்ததுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம்தான். ரொம்ப நன்றி, வணக்கம்.